சென்னை சவுகார்பேட்டை தங்க சாலையில் உள்ள வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராயபுரம், எழும்பூர், திருவல்லிக்கேணி, அசோக் நகர் உள்ளிட்ட 6 இடங்களில் இருந்து தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து வந்த வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அதிகாலை வேளையில் தீ விபத்து ஏற்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பிரதமரை உருவாக்குவோம் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருப்பது மக்களை ஏமாற்றும் செயல் என விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜக 25 இடங்களை கைப்பற்றி பிரதமரை உருவாக்குவோம் என அமித்ஷா கூறுவதை பொதுமக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார். பெரும்பான்மையான பொதுமக்கள், வாக்காளர்கள் மதவாத அரசியலுக்கு எதிரானவர்களாக, வெறுப்பு அரசியலுக்கு எதிரானவர்களாக தமிழகத்தில் பக்குவமடைந்திருக்கிறார்கள். எனவே அமித்ஷா அவர்களின் இந்த மயக்க மொழிகளுக்கு தமிழர்கள் ஒருபோதும் ஏமாந்துவிட மாட்டார்கள். இங்கே 25 இடங்களை கைப்பற்றுவோம் என்பதுவோ அல்லது பிரதமரை உருவாக்குவோம் என்பதுவோ அனைத்தும் ஏமாற்று சொற்கள், மக்களை மயக்குவதற்கான மோசடி முயற்சி. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் அருகே ஷைத்பூர் கலான் பகுதியில் பாகிஸ்தானின் ஆளில்லா விமானத்தை எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டு வீழ்த்தினர். இந்த ஆளில்லா விமானம் குவாட்காப்டர் ரகத்தைச் சேர்ந்தவை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்திய எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் ஆளில்லா விமானம் போதைப் பொருட்களுடன் நுழைவதும் அதனை எல்லை பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்வதும் தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் இந்திய எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஒடிசாவின் சுந்தர்கர் மாவட்டத்தில் உள்ள ரூர்கேலா நகரில் அமைக்கப்பட்ட இந்திய ஹாக்கி வீரரின் உருவம் கொண்ட 40 அடி உயர சிலை நேற்று பெய்த கனமழையால் இடிந்து விழுந்தது. பலத்த காற்றினால் சிலையின் இரு கால்களும் உடைந்து பக்கவாட்டில் விழுந்ததாக கூறப்படுகிறது. சுமார் 30 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த சிலை தற்போது பெய்த கனமழைக்கு தாங்காமல் விழுந்தது குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் பகுதியில் மது அருந்தியதை தட்டி கேட்டவர்களை திமுக இளைஞரணி செயலாளர் உள்ளிட்டோர் கத்தியால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருவைக்குளம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த நிக்லஸ் அன்ஷோ மற்றும் இவரது மாமா நிக்கோலஸ் ஆகிய இருவரும் நேற்றிரவு தனது உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அப்போது வீட்டின் பின்புறம் உள்ள காலி இடத்தில் ஒட்டப்பிடாரம் ஒன்றிய திமுக இளைஞரணி அமைப்பாளர் அனிட்டன் மற்றும் திமுகவைச் சேர்ந்த மில்லன் ஸ்னோவின் உள்ளிட்டோர் மது அருந்தியபடி சத்தமாக பேசிக் கொண்டிருந்தனர். இதை நிக்கோலஸ் அன்ஷோ தட்டி கேட்டுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த திமுக ஒன்றிய இளைஞரணி செயலாளர் அனிட்டன் உள்ளிட்ட திமுகவினர் நிக்கோலஸ் அன்ஷோவை தாக்கியதுடன் அவரது மாமா நிக்கோலஸையும் கத்தியால் வெட்டியுள்ளனர். இதனிடையே பாதிக்கப்பட்டவர்கள் போலீசில் வழக்கு பதிவு செய்ய மறுப்பதாக கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நிச்சயதார்த்தம் நடைபெறவுள்ள நிலையில் காவலர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார்குடி தாலுகா காவல் நிலையத்தில் கடந்த 2 ஆண்டு காலமாக பணியாற்றி வருபவர் பிரவீன்குமார். நாகை மாவட்டம் வெளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அவர் மன்னார்குடி நளாநல்லூர் பகுதியில் உள்ள வயல்வெளியில் மரத்தில் தூக்கு மாட்டி தற்கொலை செய்துள்ளார். இதுகுறித்த தகவலின் பேரில் போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவலர் பிரவீன்குமாருக்கு வரும் 28ஆம் தேதி நிச்சயதார்த்தம் நடைபெறவுள்ள நிலையில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது.